பொதுவா ஃபெஸ்டிவல்ஸ்ன்றது மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா தங்களுடைய அன்பை ஒருவருக்கு ஒருவர் பரிமாற்றிக்கொள்றது தான் ஃபெஸ்டிவல்ஸா கொண்டாடுறோம். குறிப்பா இதுல நம்மள படைச்ச கடவுள்களையும் சில பண்டிகைகள் நம் முன்னோர்களையும் நினைவு கூறும் வகையில நம்மளுடைய பண்டிகைகள் இருக்கு. அது பாதுகாப்பானதாகவும் எல்லாராலையும் கொண்டாடப்படுற பண்டிகைகளாகவும் இருக்கு. ஆனா இன்னைக்கான இந்த வீடியோல நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ரொம்பவும் டேஞ்சரஸான ஃபெஸ்டிவல்ஸும் ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சான முறையில கொண்டாடப்படுற 10 அமேசிங்கான ஃபெஸ்டிவல்ஸையும் எதுக்காக கொண்டாடப்படுது என்ற அதற்கான ரீசனையும் தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாண்ட் ஃபார்மிங் ஃபெஸ்டிவல். இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்பெயின் நாட்டில் நடக்குது. சுமார் 500 கிலோ வெயிட்ஸ் இருக்கிற ஒரு 7-8 காளைகளை ரோப்பில் கட்டி ஸ்பெயினோட குறுகலான ஸ்ட்ரீட்ஸில் திறந்து விட்டுருவாங்க. அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய ஹீரோசம் காட்ட இந்த காளைகளை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த போட்டிக்காக காலையில் 8 மணிக்கே மக்கள் கூட்டம் நிறைஞ்ச ஸ்பெயினோட வளைஞ்சு வளைஞ்சு போகிற ஸ்ட்ரீட்ஸில் 850 மீட்டர் கொண்ட ஒரு ரேஸ் ட்ராக்கை அமைப்பாங்க. இந்த வழியாக திறக்கப்படுற ஆவரேஜாக 500 கிலோ கொண்ட ஒவ்வொரு காளையும் சீறி பாஞ்சிட்டு வரும். கடந்த வருஷம் மட்டும் காளைகள் தாக்கி 50 மேற்பட்டவங்க மோசமான காயங்களோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த சாண்ட் ஃபார்மிங் ஃபெஸ்டிவலில் ஒவ்வொரு வருஷமும் 200 மேற்பட்டவங்க காயமாடுகிறாங்க. இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய துணிச்சலை வெளிப்படுத்தும் வகையில் காளைகளை துரத்தி பிடிக்க தான் செய்கிறாங்க. இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த சாண்ட் ஃபார்மிங் என்ற ஒரு புனித பாதிரி யாத்திரை ஹானர் பண்ணுற வகையில் நடத்தப்படுது. அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் நடத்துகிற ஃபெஸ்டிவல் மாதிரியே இருக்குல்ல, அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் பஷிரா ஃபெஸ்டிவல் ஜப்பான். ஜப்பானில் 1200 வருஷங்களாக கொண்டாடுற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் 6 ஒரு முறை ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கிறாங்க. சுவா என்ற ஏரிக்கு பக்கத்தில் உள்ள நாகனு என்ற மலையில் இருக்கிற மரங்கள் எல்லாமே ரொம்பவும் பெரிய ராட்சத மரங்களாக இருக்கும். அதில் எந்த மரம் ரொம்பவும் பெருசாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து அதை வெட்டி மலையில் இருந்து சுவாதைஷா என்ற இடத்துல இருக்கிற கோவிலுக்கு வெறும் கயிறுகளையும் கைகளையும் பயன்படுத்தி மட்டுமே மரத்தை இழுத்து கொண்டு போவாங்க. அதுக்கப்புறமா ஆண்கள் எல்லாருமே அந்த மிகப்பெரிய ராட்சத மரக்கட்டையில ஏறி உக்காந்துக்குவாங்க. மலையோட உச்சியில இருந்து செங்குத்தான மலைச்சரிவில் அந்த ஒரு மரத்தை கீழே சறுக்கி விடுவாங்க. அப்படி சறுக்கும் போது கீழே விழாம மலையோட அடிக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்ல, அதை கௌரவமா நினைப்பாங்க. அதனாலேயே எல்லாருமே கீழே விழாமல் இருக்க முயற்சி செய்வாங்க. இதில் பல பேருக்கு கை கால்கள்லாம் ரொம்ப மோசமான காயங்கள்லாம் ஏற்படும். இதில் சிலர் இறந்தும் போகிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ராட்சத மரம் ஒன்றால் இறந்தால் அந்த ஒரு இறப்பு கௌரவமான மரணமாக பார்க்கப்படுது. இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சுவாதைஷா என்ற கோவிலை நாகனோ என்ற மலையில் உள்ள மரங்களை பயன்படுத்தி சுவா சிட்டியில் திரும்பவும் சுவாதைஷா கோவிலை கட்டினாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஆன் பஷிரா ஃபெஸ்டிவல் ஜப்பானில் 6 ஒரு முறை செலிப்ரேட் பண்ணுறாங்க. யான்ஷுயி ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவல். தைவான் நாட்டில் நடத்தக்கூடிய இந்த ஃபெஸ்டிவலில் மக்கள் எல்லாருமே தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ரோட்டில் 1000 ராக்கெட்ஸை மொத்தமாக பற்ற வச்சுட்டு அதுக்கு நடுவில் போய் நின்றுக்கிறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா 1885 யான்ஷுயி என்ற ஒரு நகரத்தில் காலரா தொற்று பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வேகமாக கடுமையாக பரவிட்டு வந்தது. அந்த டைமில் காலராக்கான மெடிசன்ஸும் கண்டுபிடிக்கப்படாததால் மக்கள் ரொம்பவும் சிவியராக பாதிக்கப்பட்டாங்க. அதே சமயத்தில் 4 காலரா பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. இந்த ஒரு பேரழிவை முடிவு கொண்டு வந்து அவங்களை காப்பாற்ற அவங்களின் போரின் கடவுளான குவாண்டியிடம் எல்லா மக்களும் போய் சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சாங்க. அப்போதான் அவங்க ஊர்ல இருந்த ஒருத்தர் கனவுல இந்த மாதிரி நோய் தொற்று போகணும்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா தெருக்கள்லயும் இரவு முழுக்க பட்டாசுகளை வெடிக்கணும்னு சொல்லி அவங்க கடவுள் சொன்னதா சொன்னாரு. அதே மாதிரி மக்கள் எல்லாருமே செஞ்சதால காலராவும் எல்லாருக்கும் சரியாச்சு. இந்த ஒரு நிகழ்வை வரும் தலைமுறைக்கு நினைவு கூறும் வகையில தான் இந்த யான்ஷுயி பியு ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. இந்த ஃபெஸ்டிவல்னால நிறைய பேருக்கு தீக்காயங்கள் நிறையவே ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டக்குனாக்காய் ஃபைட்டிங் ஃபெஸ்டிவல். பெரு நாட்டில் சிம்பி வில்காஸ் பகுதியை சேர்ந்த குஸ்கோ என்ற மலைவாழ் மக்களால் கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் டக்குனுக்காய் ஃபைட்டிங் ஃபெஸ்டிவல். இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க, கை கால் ஊனமுற்றவர்கள்னு சொல்லி எல்லாருமே தங்களுக்கு ஈக்குவலான ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க கூட ஃபைட் பண்ணிக்குவாங்க. இந்த ஃபைட்டிங் ஃபெஸ்டிவலில் ஃபைட் பண்ணும்போது சில சமயங்களில் ரொம்பவும் மோசமான பயங்கரமான காயங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா அந்த அளவுக்கு ரியலான ஒரு UFO ஃபைட்டிங் நடக்குங்கள அந்த மாதிரி நடக்கும் இந்த ஒரு ஃபைட்டிங் ஃபெஸ்டிவல். இந்த ஒரு ஃபைட்டிங் ஃபெஸ்டிவல் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பொதுவான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும்
மனிதர்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக சண்டையிடுவதை தடுப்பதற்காக தான் இந்த டக்குனக்காய் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. தனக்கு ஈக்குவலான ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஃபைட் பண்றதால அவங்களுடைய பிரச்சனை தீருதான் அவங்க நினைக்கிறாங்க. முன்ன சொன்ன மாதிரி தான் இதுல சின்ன பசங்கள இருந்து வயசானவங்க வரைக்குமே எல்லாருமே ஃபைட் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய பழக்கமா அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ரொம்பவே மோசமான ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தாலும் அவங்க இதை ட்ரெடிஷ்னலாக கொண்டாடிட்டு வராங்க. எல் கொலாச்சோ ஃபெஸ்டிவல். இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்பெயின் நாட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த ஃபெஸ்டிவல்ஸை விட இந்த ஃபெஸ்டிவல் கொஞ்சம் வியலானதும் கொஞ்சம் ஆபத்து குறைந்த ஃபெஸ்டிவலாக தான் இருக்கு. ஸ்பெயினில் உள்ள கிராமம் தான் இந்த காஸ்டோலிட்டி முர்ஷியா. அங்கே வருஷம் கிறிஸ்டியன் கத்தோலிக்க விழாவை குறிக்கும் வகையில் ஆண்கள் எல்லாருமே பேய்கள் மாதிரி காஸ்டியூமை போட்டுப்பாங்க. அந்த ஊரில் புதுசாக பிறந்த குழந்தைகளை ரோட்ல ஒரு பெட்ல போட்டுட்டு அதுக்கு மேலே குழந்தைகளை லைனாக படுக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா பேய்கள் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க ஆண்கள் எல்லாருமே அந்த குழந்தைகள் மேலே குதிப்பாங்க. அப்படி பண்ணுறதால அடுத்த வருஷம் அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காதுன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. இது ஸ்பெயின்ல எல் கலாச்சோ என்ற ஒரு ஃபெஸ்டிவலா இதுவரையும் கொண்டாடிட்டு வராங்க. இது கிட்டத்தட்ட 1620 இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. அதிர்ஷ்டவசமா இந்த ஒரு ஃபெஸ்டிவலால இதுவரைக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் கடுமையான காயங்களும் பாதிப்பும் ஏற்பட்டதில்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கூப்பர் ஹில் சீஸ் ரோலிங் ஃபெஸ்டிவல். இங்கிலாந்தில் உள்ள கூப்பர் ஹில் என்ற மலைகளில் 3-4 கிலோ வெயிட் இருக்கிற சீஸை 180 மீட்டர் செங்குத்தான மலையிலிருந்து கீழே உருட்டி விடுவாங்க. அந்த சீஸ் ரோல் மலையோட அடிக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சீஸையே பரிசாக தருவாங்க. பார்க்க ரொம்ப ஃபன்னியாக இருந்தாலும் அது விளையாடும் போது தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு, அதில் எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு தெரியும். இங்கிலாந்தில் நடத்தும் இந்த ஃபெஸ்டிவலை பார்க்கவே நிறைய டூரிஸ்டர்ஸ் வருஷம் வராங்க. என்ன தான் இந்த போட்டியில் நிறைய காயங்கள் ஏற்பட்டாலும் சீஸ் ரோலிங் ஃபெஸ்டிவல் மட்டும் என்டர்டெயின்மெண்ட் குறையிறது இல்லை. டாக்குச்சி ஃபெஸ்டிவல். ஜப்பான் நாட்டில் கொண்டாடுற இந்த ஃபெஸ்டிவல் ரொமான்ஸான வேலண்டைன்ஸ் டேக்கு அடுத்த நாள் அதாவது February 15 அன்னைக்கு கொண்டாடப்படுது. ஜப்பானில் உள்ள ரோபுகோ என்ற டவுனில் தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. 200-க்கும் அதிகமான ஆண்கள் இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறாங்க. அதில் நார்த் டீம் அண்ட் சவுத் டீம்னு ரெண்டு டீம்ஸாக பிரிஞ்சுக்கிட்டு பேம்போ ஸ்டிக் ஃபைட்டை ஆரம்பிக்கிறாங்க. 6 மீட்டர் நீளமாக இருக்கிற ஒரு பேம்போ ஸ்டிக்கால் எதிர் டீமில் இருக்கிறவங்கள தாக்கிக்குவாங்க. அப்படி இந்த ஃபெஸ்டிவல் மொத்தமாக 3 ரவுண்டாக நடக்கும். அதில் 3வது ரவுண்டு தான் ரொம்பவே ஹைலைட் ஆனது. ஏன்னா பேம்போ ஸ்டிக் மேலே நெருப்பை வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க திரும்பவும் தாக்கிக்குவாங்க. இதில் மோசமான காயங்களும் ஏற்படும். அது மட்டும் இல்ல, இதுல பல பேருக்கு ரொம்பவும் மோசமான தீக்காயங்களும் ஏற்பட்டிருக்கு, இன்னும் பல காயங்களும் ஏற்படும். இருந்தாலும் இந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு முக்கியமானதா பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல நார்த் டீம் வின் பண்ணா அந்த வருஷம் நல்ல செழிப்பான விளைச்சல் கிடைக்கணும், சவுத் டீம் வின் பண்ணா அரிசியோட விலை அதிகரிக்கணும் ஜாப்பனீஸரால நம்பப்படுது. ஹடகா ஃபெஸ்டிவல் ஜப்பான். இந்த ஒரு ஃபெஸ்டிவலும் ஜப்பானில் தான் நடக்குது. இதை பல இடங்களில் கொண்டாடப்படுது, குறிப்பாக சம்மர் அண்ட் வின்டர் சீசன்லையும் கொண்டாடப்படுது. இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் 10,000-க்கும் அதிகமான ஆண்கள் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக இதில் குறைந்த அளவு துணியை மட்டுமே போட்டுக்கிட்டு அடுத்த வருஷம் நல்ல ஒரு வருஷமாக அமையணும்னு சொல்லி இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறாங்க. அப்படி இந்த ஹடகா ஃபெஸ்டிவலில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானியர்கள் புனிதமானதாக பார்க்கக்கூடிய இந்த ஷிங்கி என்ற குச்சிகளை எடுக்க 10,000 ஆண்கள் இந்த ஹடகா ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறாங்க. ஒரு குட்டியான இடத்துல 10,000 பேர் ஒரே சமயத்தில் சேர்ந்து அந்த ஷிங்கி என்ற குச்சிகளை எப்படியாவது எடுத்துணுன்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு நெருக்கமான இடத்துல குச்சிகளை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், 80 பேர் கொண்ட ஒரு ஃபுல்லான பஸ்லேயே எவ்வளவு கூட்ட நெரிசல் இருக்கும்னு. அப்போ 10,000 பேர் கலந்துக்கிற இந்த ஃபெஸ்டிவலில் அதுவும் ஒரே சமயத்தில் எல்லாரும் நெருக்கும் போது தான் இது எவ்வளோ ஆபத்தான ஒரு ஃபெஸ்டிவல்னு உங்களுக்கு தெரியும். இந்த கூட்ட நெரிசலில் மாட்டி பல பேர் வருஷம் இறந்து போகிறாங்க, மேலும் பல பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் ஆகுறாங்க. பேட்டில் ஆஃப் ஆரஞ்ச் இட்டாலி. இட்டாலியில் உள்ள ஐவ்ரியா என்ற சிட்டியில் தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணப்படுது. வருஷத்தோட கடைசி 3 நாட்கள் நடக்கும் இந்த ஃபெஸ்டிவலில் டன்ஸ் ஆஃப் ஆரஞ்சஸை யூஸ் பண்ணுறாங்க. இது இட்டாலியோட ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் என்றதால இதை பார்க்கறதுக்காகவே வருஷம் ஃபாரினர்ஸ் இந்த டைமில் வருவாங்க. இந்த ஃபெஸ்டிவலில் முழுக்க முழுக்க ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதால நாட்டில் உள்ள எல்லா பகுதியிலிருந்தும் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறதுக்காக எல்லா மக்களும் வருவாங்க. ஆரஞ்சு பழங்களால் ஒருத்தர் அடிச்சுக்கிற இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஐவிரியா சிட்டியை ஆட்சி செய்த டுயிக் என்ற ஒரு மோசமான அரசர்கிட்ட இருந்து வயலட்டா என்ற ஒரு பொண்ணு டுயிக்கோட தலையை வெட்டி ஐவிரியா சிட்டியில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த மோசமான ஆட்சியிலிருந்து விடுவிச்சாங்க. இந்த ஒரு நிகழ்வை கொண்டாடுறதுக்கு தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணப்படுது. இதில் டுயிக்கோட சப்போர்ட்டர்ஸாக சில பேரும் வயலட்டா ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவலா இத்தாலியில இருக்கு. லா டொமாட்டினா ஸ்பெயின்.
ஸ்பெயின் நாட்டில் உள்ள போனல் என்ற சிட்டியில தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவலும் கொண்டாடப்படுது. இந்த ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மந்த்ல லாஸ்ட் வெனஸ்டே அன்னைக்கு கொண்டாடப்படுது. 10,000 அதிகமான பொதுமக்கள் ஒன்னா சேர்ந்து 100,000 கிலோ எடை கொண்ட தக்காளிகளை எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. பல நாள் இருக்கிற அவங்களுடைய கோபங்கள் எல்லாமே இந்த ஃபெஸ்டிவல் மூலமா தீர்த்து கொள்றதா சொல்றாங்க இந்த ஊர் மக்கள். ஸ்பெயின்ல உள்ள எல்லா பிளேசஸ்ல இருந்தும் போனல் என்ற ஒரு இடத்துக்கு தக்காளிகள் மொத்தமா இறக்கப்படுது. தக்காளியில ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபெஸ்டிவல் உருவான ரீசன் கேட்டீங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. 1945 ஒரு காய்கறி மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ரீட்ல நின்றுட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தாங்க. அப்போ எடுத்து அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாததால இந்த தக்காளிகளை எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. இது நல்லா இருக்கேன்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இதே மாதிரி ஃபைட் பண்ண நாளடைவில் இது ஒரு ஃபெஸ்டிவலாவே மாறிடுச்சு. இந்த லா டொமாட்டினியா ஃபெஸ்டிவல பாக்கிறதுக்கும் மக்கள் நிறைய பேர் வருஷம் வருஷம் வராங்க. இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் ஸ்டில் தென் பிராங்கி தமிழா.